Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுடை பற்றி சில விஷயங்கள் நான் பேச போகிறேன். ஸோ க்ளவுடுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் ஆன் ப்ரெம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்களோட ஓன் டேட்டா சென்டர்ஸ் சர்வர்ஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால க்ளவுடுக்குள்ளே வந்தாங்க. நிறைய க்ளவுட் செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டில் இருக்கிற லீடிங் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டிங் பண்ணாங்க. நீங்கள் பே ஃபார் வாட் யூ யூஸ், நீங்கள் பே பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும், 4 GB ரேம் வேணும்னா உடனே அதை காசு போட்டு நீங்கள் வாங்க வேணாம், ஒரு விர்ச்சுவல் சர்வீஸ் அதை நாங்கள் கொடுக்குறோம், வேலை முடிஞ்சோடனே அதுக்கு நீங்கள் பே பண்ண வேணாம். ஸோ எல்லாமே விர்ச்சுவல் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், பிக் டேட்டா அஸ் அ சர்வீஸ், ஏஐ அஸ் அ சர்வீஸ், பிளாக்செயின் அஸ் அ சர்வீஸ், எல்லாமே அஸ் அ சர்வீஸாக கொடுக்குறோம் ரெண்டல் பேசிஸ். அண்ட் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுற வேலையே உங்களுக்கு வேணாம், அந்த வழியெல்லாம் இனிமேல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வராங்க. அண்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது, அதனால் எல்லோரும் ஜஸ்ட் அந்த க்ளவுட் செல்லர்ஸ்குள்ளே போகிறாங்க. அண்ட் தென் ப்ரைவேட் க்ளவுடாக யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பப்ளிக் க்ளவுடாக அவங்க அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் உங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸும் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணப்பட்டது தான். அப்போ இன்றைக்கி எல்லோரும் க்ளவுடுக்கு வந்தாச்சு, வேறு வழியே இல்லையா? சரி, ஆன் ப்ரெம்லேருந்து க்ளவுடு வந்தாங்க, நாளைக்கு க்ளவுடுக்கு அப்புறம் என்ன வரும்? இங்கே நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கொலீக்ஸ்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் போயிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்னா, எல்லோரும் ஆன் ப்ரெம்லேருந்து க்ளவுடு வந்தாங்க, இப்போ திரும்பவும் க்ளவுட்லேருந்து ஆன் ப்ரெம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது மாடர்ன் ஆன் ப்ரெம் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க, எப்படா க்ளவுட்லேருந்து திரும்பவும் ஆன் ப்ரெம் வருவாங்கன்னு நீ சொல்கிற? ஓகே, இப்போ நான் திரும்பவும் பாஸ் பண்ணதை ரெசியூம் பண்ணிக்கிறேன். க்ளவுடுக்கு அப்புறம் என்ன? மாடர்ன் ஆன் ப்ரெம் அப்படின்னா என்ன? நமக்குன்னு ஒரு க்ளவுடை நாமளே பில் பண்ணிக்கிறது, நம்ம கம்பெனி சார்பாக நாமளே ஒரு க்ளவுடை பில் பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் ஏபிசின்னு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நிறுத்திட்டு உங்கள் ஏபிசி கம்பெனிக்கே நீங்கள் ஒரு க்ளவுடை உருவாக்கலாம். அதுதான் ஆன் ப்ரெம். என் கம்பெனிலேயே டேட்டா சென்டர்ஸ் வச்சுருந்தா அதுதான் ஆன் ப்ரெம் நீங்கள் கேட்கலாம். தட் இஸ் கரெக்ட். சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு க்ளவுடு, ஆனால் அது அவனுக்கு ஆன் ப்ரெம் தானே. அப்போ வேறொருத்தனோட ஆன் ப்ரெமை நீங்கள் யூஸ் பண்ணுறனால அதை நீங்கள் க்ளவுடுன்னு சொல்ல முடியுமா? அப்படி தான் சொல்கிறோம். அப்போ அவனோட ஆன் ப்ரெமை நம்ம யூஸ் பண்ணும்போது க்ளவுடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளே நமக்கு ஒரு ஆன் ப்ரெம் சிஸ்டத்தை மாடர்னாக பில்ட் பண்ணி அதை நம்ம க்ளவுடுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? சரி, அப்புறையும் மொதல் ஆன் ப்ரெம்லேருந்து க்ளவுடுக்கு வந்தாங்க, நிறைய பிரச்சனைகளால் தான் வந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியல, அதுக்கு நிறையா செலவாகுது, அதெல்லாம் இப்போ நம்ம கரெக்ட் பண்ணலாம். க்ளவுடு ஆரம்பித்த டைமில் சீப்பாக தாங்க இருந்தது, இப்போ காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக அதுக்கேற்ற மாதிரி அவன் நிறைய சர்வீஸஸ் சூப்பராக கொடுக்குறான், அது வேறு விஷயம். எண்ட் ஆஃப் டே ஒரு கம்பெனியோட மோட்டோ என்ன? காஸ்ட் சேவிங். இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க, ஓலா, நம்ம கேப் சர்வீஸ் ஓலா இருக்கு இல்லையா, அவங்க ஒரு ஏஐ கம்பெனி ஆரம்பித்தாங்க, குர்ட்ரீம்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஓன் க்ளவுடை உருவாக்கியிருக்காங்க, அதில் நிறையா சர்வீசஸையும் உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம், ஓலாவிலேருந்து கூகுள் மேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க ஓலாவோட மேப்பையே உருவாக்கி அதில் வச்சுட்டாங்க. இது மூலியமாக கூகுளுக்கு ஒவ்வொரு வருஷமும் 100 crores கொடுத்துட்டு இருந்துருக்காங்க, இப்போ அது அவங்களுக்கு சேவ் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போது அவங்க அந்த குர்ஸ்ட்ரீம் க்ளவுட் சர்வீஸை ஏடபிள்யூஎஸ் கூகுள் க்ளவுட் மாதிரி அவங்களும் இப்போ விற்க போகிறாங்க. சர்வீஸை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அவங்க க்ரியேட் பண்ண க்ளவுடு அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, காஸ்ட் சேவிங்கும் பண்ணிடுச்சு. அப்போ ஒரு சின்ன கம்பெனியால் பண்ண முடியுதுன்னா பெரிய கம்பெனிஸாலையும் பண்ண முடியும். அப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் இதுக்கு முன்னாடி க்ளவுட் அவங்க ஓனாக க்ரியேட் பண்ணவே இல்லையா நீங்கள் கேட்டால் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வால்மார்ட்டு அவங்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஓன் க்ளவுட் இருக்குது, பட் ஆனால் அதை அவங்க ஃபுல் ஃப்ளெச்சாக யூஸ் பண்ணல, ஹைப்ரிட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏடபிள்யூஎஸ் கூகுள் க்ளவுட், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், அதோட அவங்க க்ளவுட் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபுல் ஃப்ளெச்சாக நம்மளும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இந்த வீடியோனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் யாராக வேணா இருங்க, பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஸ்கில் செட் இன்க்ரீஸ் ஆக போகுது. கம்பெனிஸ் கூடிய சீக்கிரமே ஓன் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அதை டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ டேட்டா ப்ராடக்ட்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ், பேக் அண்ட் ப்ராடக்ட்ஸ்னு உங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி க்ளவுட் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் உருவாக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரப்போகுது, அது ரிலேட்டடாக இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தாட்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் பிக் டேட்டா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி நிறைய வீடியோஸ் தமிழில் போட்டுட்ருக்கேன், போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @data_engineering_tamil, அங்கேயும் நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.